அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, சத்யநாராயண பூஜை செய்யும் முறைகள். இப்போ சத்யநாராயண பூஜை வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு சிலர் செஞ்சுட்டு இருப்பீங்க, அது என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு சில முறைகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி முறைகளை கடைப்பிடித்து செய்யுங்க, உங்களுக்கு அதிக பலன் அப்படின்றது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இஷ்ட தெய்வங்களை வணங்கி பூஜித்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதே போல் சத்யநாராயண பூஜை செய்வது நம் அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய பூஜையாகும். மகாவிஷ்ணுவின் திருப்பெயரே ஸ்ரீ சத்யநாராயணன் ஆகும். சத்யநாராயணன் பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை சந்திரன் உதயமாகும் வேளையில் செய்ய வேண்டும். பௌர்ணமி அன்று காலையில் குளித்துவிட்டு எந்த ஆதாரமும் எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மகாவிஷ்ணு ஒரு அம்சமாக சத்யநாராயணர் என்பதாகும். அன்று மாலை பொழுது வரை விஷ்ணுவின் ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். பூஜை அறையிலே இந்த பூஜை அனுசரிக்க வேண்டும். விசேஷம் அல்லது பூஜை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இடத்தை சுத்தம் செய்து மா கோலங்கள் போட்டு வைக்க வேண்டும். அந்த இடத்தில் சின்னதாக மண்டபம் அமைத்து அதில் சத்யநாராயண விக்கிரகங்கள் அல்லது படத்தை வைத்து பூஜை செய்யலாம். மண்டபத்துக்கு சின்னதாக ஒரு மாவிலை தோரணம் கட்டி கொள்ளுங்கள். மனையில் விக்கிரகங்கள் அல்லது படத்தை வைப்பதற்கு முன்னால் அதை நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ளுங்கள். இரண்டு வாழைக்கன்று வாங்கி இருபக்கமும் சாய்த்து வையுங்கள். நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்த போது உங்களுக்கு இடது பக்கம் இரண்டு நுனி வாழை இலைகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக கொஞ்சம் இடைவேளை விட்டு சேர்த்து போட்டுக்கொள்ளுங்கள். அதன் மேல் அரிசி பரப்பி வைத்து கொள்ளுங்கள். ஆறுமுகனை உள்ள சஷ்டகோணம் நட்சத்திரம் போல கோலத்தை அதன் மீது விரலால் வரைந்து கொள்ளுங்கள். சுத்தமாக நீர் நிரம்பிய ஒரு சொம்பை அதை கலசம் கோலத்தில் வையுங்கள். சொம்பில் கழுத்தை சுற்றி ஒரு பூச்சரத்தை சுற்றி விடுங்கள். சொம்பிற்கு சந்தனம் குங்குமம் இடுங்கள். கலசத்தின் வாயிலாக மாயிலை கொத்தாக சொருகி வையுங்கள். அதன் நடுவே மஞ்சள் பூசி தேங்காய் வையுங்கள். பிறகு விநாயகர் மனதார வணங்கிவிட்டு பூஜையை ஆரம்பிங்கள். ஸ்தோத்திரங்கள் சொல்லும் சத்யநாராயணன் அஷ்டோத்திரம் சொல்லிக்கொண்டே உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். பூஜை முடிந்ததும் பாயாசம் வடை என்று பிரசாதங்கள் நிவேத்தனமாக செய்யுங்கள். அடுத்து கற்பூரம் காட்டி இதை பூஜை நிறைவு செய்யும். பூஜை முடித்து விட்டு வெளியே வந்து வாசலில் பூரணமாக ஒழிக்கும் சந்திரனை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு நிவேதன பொருட்களை உட்கொண்டு விரதத்தை முடிக்கலாம். சத்யநாராயண பூஜை விரதம் இருப்பதாக வேண்டிக் கொண்டு எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டுமோ என்று நினைக்கிறீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேறியதும் மறந்து விடாமல் கண்டிப்பாக சத்யநாராயண பூஜை அனுசரித்து விட வேண்டும். பிறருக்கு தீங்கு விளைவிக்காத கோரிக்கை எதுவானாலும் சத்யநாராயணை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. இதை வந்து நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். செய்து பயன்பெறுங்க. இப்பூஜையை போது சத்யநாராயணன் வரலாற்றை விவரிக்க கதை பூஜை செய்ய அல்லது வயதான பெரியவர்கள் யாராவது கூற வேண்டுங்க. அப்புறம் இதனுடைய சிறப்புகள் என்னான்னு கேட்டிங்கன்னா, சத்யநாராயண பூஜையை செய்பவர்கள் பகவானின் அருளை பூரணமாக பெறுவார்கள். ஏழ்மை விலகி செல்வம் சேரும். பயம் நீங்கும். பக்தர்கள் விரும்பிய கோரிக்கை நிறைவேறும். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் மூலம் புத்திரபாக்கியம் செல்வ வளங்களும் பதவிகளும் திருமண யோகங்களும் மோட்ச நிலைகளும் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமியில் அன்று இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் அமாவாசை அல்லது அஷ்டமி அல்லது துவாதசி அல்லது ஞாயிறு அல்லது திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை மற்றும் தீபாவளி புரட்டாசி மாதங்கள் சனிக்கிழமையில் ஜாதகத்தில் சந்திரன் அனுகூலமாக இருக்கும்போது.